மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல காவேரி நேரா போயிட்டு குமரன் மாமா கிட்ட காசு கொடுத்து இத கொண்டு போய் யமுனா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கங்கா பார்த்துட்டு காவேரிய லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க, திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்க நம்ம விஜய் வந்துடுறாப்ல. விஜய் வந்த உடனே திட்டுறத நிப்பாட்டிடுறாங்க. விஜய் வந்து கேக்குறப்ப எதுவுமே அங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் காவேரி அழைச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க யமுனாவை நினச்சி. நம்ம விஜய் வந்து நம்ம காவேரியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனாவை பார்க்கறதுக்காக யமுனா வீட்டுக்கு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல. ஸோ காவேரிக்கே இது தெரியாது. இப்போ வந்து காவேரியும் நம்ம விஜயும் யமுனாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிவினோட வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே முன்னாடி வாசப்படியிலேயே நிவினோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம விஜயும் காவேரியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம நிவின் தான் இருக்கிறாப்புல ஆரம்பத்தில். ஸோ நிவின் வந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக தான் நிற்கிறாப்புல. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிவினோட அம்மா வந்து வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் விஜயும் திட்ட தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணதை மட்டும் இல்லாமல் வேணும்னே யமுனாவை ஃபோர்ஸாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாங்க. யமுனா வந்து காவேரியும் விஜயும் மாமாவையும் பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகுறாங்க. யமுனாவுக்கும் இப்போ லைட்டாக காவேரி மேலே ஒரு கோபம் இருக்குது தானே செய்யுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிவின் வந்து யமுனா காவேரியோட ஃபோட்டோ வச்சுருந்தாப்ல இல்லையா, அதனால யமுனாவுக்கு வந்து இப்போ காவேரி மேலே லைட்டாக கோபம் வருது. ஸோ இப்போ நம்ம விஜய் எதுக்காக இங்கே வந்திருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.